தூத்துக்குடி ஜெயலலிதா சிசேரியன் கல்லூரியில் 70 மேற்பட்ட மாணவர்கள் வெள்ளத்தில் சிக்கி தவித்து வருகிறார்கள். மாணவர்கள் உணவின்றி தவித்து வருவதாகவும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாணவர்களை மீட்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மூலம் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவிகள் வழங்க 9965045507 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொறுப்பும் பொதுநலனும் என்பதை தாரகமாக கொண்டு செயல்பட்டு வரும் நியூஸ் 7 தமிழ் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மூலம் தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் தற்போது நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலத்திற்கு ஒரு முக்கிய கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தூத்துக்குடி ஜெயலலிதா சிசேரியன் கல்லூரியில் 70 மேற்பட்ட மாணவர்கள் வெள்ளத்தில் சிக்கி தவிப்பதாகவும் அவர்களை மீட்க வேண்டும் என்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய பெற்றோர்கள் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் வாயிலாக கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனையடுத்து தமிழ்நாடு அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் மாணவர்கள் உணவின்றி தவித்து வருவதாகவும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் பெற்றோர்கள் தெரிவித்ததை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவிகள் வழங்க 9965045507 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ரயில்வே கேட்டில் பெண் பணியாளர்கள் சிக்கி தவித்து வருகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ரயில்வே கேட்டில் பெண் பணியாளர் சிக்கி தவித்து வருகிறார்கள். வரலாறு காணாத வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. மழை வெள்ளத்தால் பல பகுதிகளில் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதால் செய்வதறியாது திகைத்து வருகிறார்கள். மேகலா எனும் ரயில் பணியாளர் மழை வெள்ளத்தில் நீரில் சிக்கிக் கொண்டுள்ளார். மேகலா எனும் ரயில்வே பணியாளர் மழை வெள்ள நீரில் சிக்கி தவித்து வருகிறார். அவருக்கு உதவி வேண்டும் என்று நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் வாயிலாக கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேகலா எனும் ரயில்வே பணியாளர் மழை வெள்ள நீரில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் வரலாறு காணாத வகையில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் பல பகுதிகளில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளநீர் வீடுகளில் சூழ்ந்ததால் வெளியே வர முடியாத வகையில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது ரயில்வே கேட் கட்டடத்தை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் உதவிக்காக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ரயில்வே கேட்டில் பெண் பணியாளர் ஒருவர் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு உதவி தேவை என்று நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் வாயிலாக கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ரயில்வே கேட்டில் பெண் பணியாளர் சிக்கி தவித்து வருகிறார். மேகலா எனும் ரயில்வே பணியாளர் மழை வெள்ள நீரில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்.